வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஹசாரி ட்ராஃபியில் ஆறு பந்தில் ஏழு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டு நேற்றைய தினத்தில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணார் ஆனால் அதனை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சூர்யகுமார் யாதவும் அதே சாதனையை வந்து பண்ணியிருக்காரு பட் வந்து இது வந்து ஒரு லிஸ்ட் ஏ போட்டியில் வந்து வராது சும்மா ஒரு வார்ம் அப் இந்திய கிரிக்கெட் அணிக்கும் ஆக்லாந்து கிரிக்கெட் அணிக்கும் இடையே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து நடந்திருக்க ஒரு பயிற்சி ஆட்டம் இதில் வந்து நியூசிலாந்து பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரும் வந்து விளையா விளையாடலை க்ளப் அணியில் இருக்க பிளேயர்ஸ் தான் வந்து விளையாண்டுருக்காங்க இதில் வந்து முதல்ல வந்து பேட் பிடிச்சா ஆக்லாந்து அணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரன்களை வந்து சேர்த்துருப்பாங்க இருபது ஓவருக்கு இது வந்து ஒரு இருபதோரு வார்ம் அப் மேட்ச்சாக தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடந்திருக்கு இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு ஹிமாலயமான ஒரு டார்கெட்டு தான் டி ட்வெண்ட்டிஸில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் வந்து நியூசிலாந்து ஆடுகளங்கள் பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும் அதிரடியாக வந்து ஆடலாம் அதனால் அடுத்த அண்ணன் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா தவான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆடலை சூரியகுமார் யாதவ் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து களம் இறங்கியிருக்காங்க ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா கில்லு மற்றும் அவர் கூட ரிஷப் பண்டுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க கில்லு ரிஷப் பண்டு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அரசு சதம் எடுத்து தான் வந்து அவுட் ஆகிருப்பாங்க இருந்தாலும் ஸ்கோர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆமை வேகத்தில் தான் வந்து போயிருக்கு பத்து ஓவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் எண்பத்தி எட்டு ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இந்தியனி ஆனால் அடுத்த பத்து ஓவரில் குறிப்பாக அந்த பதினைந்தாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையாக சூரியகுமார் யாதவ் வந்து பெஞ்சமின் லிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தருடைய ஓவர்ல வந்து ஆறு பந்தில் ஏழு சிக்ஸர்களை வந்து பறக்க விட்டுருக்காரு முன்னூற்றி இருபது டிகிரியில் வந்து எல்லா திசையிலையும் வந்து சிக்ஸர்களாக வந்து பறக்க விட்டுருக்காரு இதில் வந்து மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டாஸாக வர அந்த பால் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு மேலே வந்ததுனால அதை வந்து நோ பால் அனோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி ஃப்ரீ கிட் பாலும் வந்து போட்டிருப்பாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து சிக்ஸை பறக்க விட்டுருக்காரு அந்த பதினைந்தாவது ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு ரன்களை வந்து இந்திய அணி வந்து சேர்த்துருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து கடைசி ஓவரில் வந்து கொஞ்சம் போராடி தான் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த மேட்ச்சில் வந்து சூரியகுமார் யாதவ் முப்பது பந்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டு ரன்களை வந்து சேர்த்திருப்பார் இந்தியா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை சூரியகுமார் யாதவ் செஞ்சிருந்தாலும் கூட இது வந்து பெருசா எந்த ஒரு சாதனையிலேயும் வந்து வராது இது வந்து வந்து நன்றி